फ्रेंड्स वेलकम टू आवर चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரியாணி சீரக சம்பா ரைஸ்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்துல 450 மில்லி எண்ணெய் அப்புறம் 300 மில்லி நெய் வந்து நம்ம ஊத்த போறோம் ஊத்திட்டோம் இப்போ 450 மில்லி இது ஊத்தி இருக்கோம் எண்ணெய் போ நெய் पट ग्रांब इलका वेड़ो इंजी पूंड पेस्ट कोत्तमल्ली पुदीना पच्चमिळगा வதங்கிருச்சு இப்போ 300 ml அளவுக்கு நம்ம வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ இத வந்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கறியை போட்டுக்கலாம் ஒரு கிலோக்கு என்ன அளவு அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரிசிக்கும் கறிக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து 6 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணனும் இதில் அதையும் நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம வந்து ஃபாஸ்ட்ல வச்சு நல்லா ஆவி பறக்கிற வரைக்கும் நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஸ்லோ பண்ணி நம்ம இதை வந்து வேக விடணும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சீரக சம்பா அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இந்த பாத்திரத்தில் நம்ம இது ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதே பாத்திரத்தில் நம்ம வந்து 1¼ அளவு வந்து தண்ணியை வந்து எடுத்துக்கணும் இதில் நம்ம கறி வேக வச்ச அந்த மசாலாலே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் அந்த தண்ணியும் சேர்த்து தான் கணக்கெடுக்கணும் ஸோ இப்போ வாங்க இதை மூழ்கிற மாதிரி ஊற வச்சுக்கலாம்
கறி வெந்துடுச்சு. மூணு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் அதில் ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றணும். இதில் ஒரு அந்த பாத்திரத்தால் அரை சட்டி தண்ணி இருக்கு. இதில் ஒன்னேகால் சட்டி தண்ணி இப்போ நம்ம ஊற்றணும். அரை சட்டி இதில் இருக்கு. கண்ணால் பற்றி டேஸ்ட் பண்ணுறது தான் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கணும். நல்லா கொதித்ததும் அரிசி போடணும். இப்போ மூடி விட்டுடலாம். கொதிக்குது. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். மூடி விட்டுடலாம். நல்லா கொதிக்குது. இப்போ மீடியம் பண்ணிக்கலாம். அடுப்ப மீடியம் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லா மூடி போட்டுடலாம். நல்லா சிம்ல வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை திறந்து பரட்டி விட்டுடலாம். இதை இப்ப மூடி விட்டுடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியாணி வந்து சூப்பரா தயாராயிடுச்சு. ஸோ இந்த பிரியாணியில வந்து நம்ம 3 கிலோ ரைஸுக்கு 3 கிலோ கறி வந்து போட்டிருக்கோம். இது வந்து பக்ரீத் ஸ்பெஷல் பிரியாணி. லாஸ்டா நீங்க வந்து 20 நிமிஷம் வந்து ஸ்லோலே வந்து வைக்கணும். வச்சிட்டக்கப்புறமா நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. பிரியாணி செஞ்சு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து லேசாக இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நைட் எடுத்து சாப்பிடும் போது கட்டி கட்டியாக நிற்காது. அவ்வளோதான். சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து ரைத்தா அப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். லெட்ஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. குலாப் ஜாமுன் நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல டெசர்ட்டாக இருக்கும். அப்புறம் ஆல்ரெடி நம்ம ஒரு பிரியாணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து வடித்து கொட்டுற இது வந்து வேறு மெத்தடில் செய்வாங்க. வடித்து கொட்டுற மெத்தடு, இது வந்து வேறு மெத்தடு, சரி தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் நம்ம இன்னைக்கு செஞ்சுருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அண்ட் வந்து நம்ம கத்திரிக்காவும் நம்ம வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அண்ட் குலாப் ஜாமுனையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். பாய். Thank you.